வணக்கம். இன்னைக்கு வெளியிலலாம் நம்ம நியூட்ரிலாக்கு நிறைய காசு போடுறோம், ப்ரிசர்வேட்டிவோடு தான் நம்ம சாப்பிட்றோம். இன்னைக்கு ஹோம்மேட் நியூட்ரிலா தான் பண்ண போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு வறுக்காத பச்சை முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு பதாம் சேர்த்துக்குவோம். கால் கப்பில் இருந்து அரை கப்பு வரைக்கும் வால்நட் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கோங்க. இதுல வந்து கால் கப்புல இருந்து அரை கப்பு வரைக்கும் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு கப்புல இருந்து ஒன்றரை கப்பு வரைக்கும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். இதுல 150 கிராம் பட்டரை வந்து பாதி மெல்ட் பண்ணிருங்க. லைட் சூட்ல வந்து இதுல சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்சியில அடிச்சுக்கோங்க. பல்ஸ் விட்டு விட்டு அடிங்க. அப்போ இன்னும் கரெக்டான டெக்ஸ்சர் வந்துடும். நம்மளோட நியூட்ரிலா ரெடி. இது வந்து பிரெட்டு, சப்பாத்தி, நான், பராத்தா எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அந்த கொக்கோ ஃப்ளேவர், சாக்லேட், பசங்களுக்கு நார்மலாகவே சாக்லேட்னா பிடிக்கும். அதனால இந்த டேஸ்ட் கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. நம்மளும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்த ஒரு திருப்தி இருக்கும். இந்த மாதிரி நான் பிரெட்டை வந்து பீஸ் போட்டு நான் வச்சிட்டேனாலே போதும், பெரியவங்க வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.